ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அஸ்மிதாசரவணன். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கிராமத்து மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது சாதம், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்தையுமே சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் அஸ்மிதாசரவணன் சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3/4 கிலோ மட்டன் எடுத்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். 3 வெங்காயம், 3 தக்காளி, 3 பச்சை மிளகாய், 3 காஞ்சி மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பாதி அரைக்கிறதுக்கு பாதி தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். பூண்டு வந்து பெருசாக ஒன்று உரித்து எடுத்துக்கணும். கசகசா 1 டீஸ்பூன். தனியா வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கினேன். சோம்பு வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கினேன். பட்டை, லவங்கம் 3-4 பட்டை அந்த மாதிரி எடுத்துருக்கேன். இஞ்சி வந்து 1 மீடியமான சைஸுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கல்லையும் கொஞ்சம் போட்டுக்கலாம், அதுதான் கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டு தரும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், 1 வாணல் எடுத்துக்கிட்டோம். எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதக்கணும், இல்லை ஓரளவு வதக்கினாவே போதும். வெங்காயம் வதக்கினதும் தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். தக்காளியும் போட்டு வதக்கியாச்சு. எடுத்து வச்ச இப்போது பச்சை மிளகாய் 1-4 சேர்த்திக்கலாம். காஞ்சி மிளகாய் வந்து 1-3 சேர்த்திக்கலாம். 3-4 சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். பட்டை, லவங்கம் இதெல்லாம் எடுத்து வச்சு பாருங்கள். இதுவும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு இது மிக்சியில் போட்டு ஆரந்தும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் பேஸ்ட்டு. தேங்காயை வந்து தனியாக நான் வதக்காமல் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்திக்கி அரைச்சிக்கலாம். இது வந்து இப்போ குழம்பு தாளிக்க போகிறோம். கறியை வந்து குக்கரில் 7 விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கோம். இப்போது தாளிக்கலாம். பாருங்கள், எடுத்து வச்ச வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். குக்கரில் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு கொண்டும் வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வதங்கினதும் பட்டை, லவங்கம் இலை எடுத்து வச்சோம் பாருங்கள், அது சேர்த்திக்கலாம். அது சேர்த்தியும் கொஞ்சம் வதக்கிட்டு மீதி 1/2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருந்தோம். அரைச்சி வச்ச மசாலா இருக்குது பாருங்கள், அந்த பேஸ்ட்டை வந்து போட்டு நல்லா கொஞ்சம் கலக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கலக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டுக்குங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறேன் நான். கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேக வச்ச கறி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கறியை வந்து தண்ணியை எடுத்து கறியை மட்டும் எடுத்து நான் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். மிக்சியில் அரைச்ச அந்த தண்ணி கழுவி ஊற்றிக்கலாம். பாருங்கள், கறி வேக வச்ச தண்ணி இருக்குது, அதையும் எடுத்து ஊற்றிக்கிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு குக்கரையே மறுபடியும் 2 விசில் விடுறேங்க நான். விட்டுட்டால் சூப்பராக இருக்கும். குழம்பு ரெடி ஆயிடுச்சிங்க. மட்டன் குழம்பு கொத்தமல்லி போட்டு தூவிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.